இன்றைக்கு போர் ஆழ்துளை கிணறு அமைத்தால் 1000 அடி 1200 அடி போட்டால் கூட தண்ணீர் வருவதில்லை. ஆனால் இந்த ஒகேனக்கல் தண்ணீர் மட்டும்தான் 4 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை இந்த ஊராட்சிகளுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு ஓரளவுக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய கலக இந்த விவசாயிகள் நம் தலைவர் மீதும் தங்கள் மீதும் மிகுந்த பாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் அவர்களே, நாம் கண்டிப்பாக இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தட்டி ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த ஆளுகின்ற இந்த அராஜக ஆட்சிக்கு பாடம் புகட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக பிரகாஷ் அவர்களை பேசுமாறு. தமிழக மீட்போம் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை இந்த காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றக்கூடிய இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களை அணிகளின் அமைப்பு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தலைவர் அவர்கள் அறிவித்தீர்கள். அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர் சில மதவாத கட்சிகள் இங்கே ஓசூரில் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஊழல் கட்சி என்று பேசி சொல்லியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பாடுபட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அங்கிருக்கு இணைய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் நண்பர் சுகவனம் அவர்களே, தலைவர் சகோதரியார் காஞ்சனா கமல்நாதன் அவர்களே, விவசாய அணியினுடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய மதி விவசாய அணியினுடைய துணைச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் கே ஆர் கே நரசிம்மன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வி சி கோவிந்தசாமி அவர்களே, கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு இந்த இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, பொற்கிழியை பெற்றிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, அன்பிற்கிடையே நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, இன்று ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நகர்ல நின்று தமிழகத்தினுடைய தொல்லையாட்சிக்கு முடிவு கட்டத்துக்காக நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். நெல்லும் கரும்பும் கேழ்வரகும் பயிர் வகைகளும் மாம்பழமும் தேங்காயும்
பருத்தியும் வாழையும் செழித்து நிற்கிற விவசாய பூமிதான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆலமரம் போல அகலமாகவும் வேம்புவை போல ஆழமாகவும் வளர்த்து வரக்கூடிய தீரர்கள் தான் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் அவர்கள், அதேபோல மேற்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் தலி பிரகாஷ் அவர்கள், இந்த இரண்டு பேரும் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து கழகம் வளர்க்கிறது, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றுவது, இந்த இரண்டையும் இரு கண்களாக கருதி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இரண்டு வீரர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தர்மபுரி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த மாவட்டம் உதயமாகறதுக்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்றுச்சு என்பதை நீங்க யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதில் சிலவற்ற நான் தலைப்புச் செய்திகளாக குறிப்பிட விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவலர் கண்காணிப்பாளர் அலுவலகம், மிகப்பெரிய அளவிலான காவலர்கள் குடியிருப்பு, கிருஷ்ணகிரியில புதிய பேருந்து நிலையம், ஓசூர்ல புதிய பேருந்து நிலையம், கிருஷ்ணகிரியில மாவட்ட நூலகம், கிருஷ்ணகிரியில மிக பிரம்மாண்டமான மாவட்ட விளையாட்டு மைதானம், மாவட்ட விளையாட்டு மைதானத்திற்குள்ள மாணவர்கள் தங்குவதற்கான விடுதி, உள் விளையாட்டு அரங்கம், நீச்சல் குளம், கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரம்மாண்டமான புதிய கட்டடம், கிருஷ்ணகிரியில ஆதார சாக்கடை திட்டம், கிருஷ்ணகிரியில எரிவாயு தகர மேடை, இவை எல்லாமே கழக ஆட்சியில, அதாவது 2006-2011 அந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது என்பதை நான் பெருமையோடு மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தலைவர் கனகர் அவர்கள் முதல் முறை முதலமைச்சரானப்போ